இலங்கை வாழ் முஸ்லிம்கள் மிகவும் சோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த பதிவை நான் எடுக்கின்றேன். காரணம், கொரோனா தொற்று காரணமாக மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே அது தொடர்பாக முஸ்லிம் மக்கள் குறிப்பாக மிகவும் கவலை கொண்டிருக்கின்றார்கள். 20 நாட்களேயான ஒரு பச்சிலம் பாலகனும் எரிக்கப்பட்டிருக்கின்றார். இதனை அடுத்து இது தொடர்பாக மக்கள் தமது எதிர்ப்பை பகிரங்கமாக காட்டிக்கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள் எமது நாட்டிற்குள்ளும் எமது நாட்டுக்கு வெளியேயும் எழுந்துள்ளன. ஜனாசாக்களை வலுக்கட்டாயமாக தகனம் செய்யும் தீர்மானத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரிட்டன் முஸ்லிம் கவுன்சில் வலியுறுத்துகின்றது. இது தொடர்பாக பத்திரிகை செய்தியும் வெளிவந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்படுகின்றன. முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அரசாங்கம் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரிட்டன் முஸ்லிம் கவுன்சில் வலியுறுத்தியிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வது கட்டாயம் அல்ல என்றும், அதனால் தொற்று பரவல் ஏற்படலாம் என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் எவையும் இல்லை என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கும் நிலையிலும் இலங்கை அரசாங்கம் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றது என்றே அது சுட்டிக்காட்டுகிறது. எந்த ஒரு அடிப்படைகளும் இல்லாத போதிலும் அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கான ஒரு உதாரணமாகவே நோக்கப்பட முடியும் என்றும் பிரித்தானிய முஸ்லிம் கவுன்சில் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே மக்கள் தமது எதிர்ப்பை நாடு தழுவிய ரீதியில் ஆங்காங்கே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். 15 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை முஸ்லிம் ஜனாசாக்களை தகனம் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொழும்பு மாளிகாவத்தை நீர் தாங்கியின் மேலேறி நபர் ஒருவர் தமது எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். இதுபோன்று வெள்ளை துணி அகற்றல் போராட்டங்களும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்பட்ட 20 நாட்களேயான குழந்தையை நினைவு கூறும் விதமாக பொருளை பொது மயானத்தில் வெளிப்புற தடுப்பு வேலியில் கட்டப்பட்ட வெள்ளை துணிகளை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். பிறகு அது அகற்றப்பட்டிருப்பதும் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இவ்வாறு முஸ்லிம்கள் தமது எதிர்ப்பை எமது நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இதற்கான எதிர்ப்பு இடம்பெற்று கொண்டிருப்பதை சர்வதேச ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே கொங்கிரீட் அடக்கஸ்தலங்கள் சுகாதார அமைச்சு பரிந்துரை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதாவது, COVID-19 வைரஸ் காரணமாக மறைக்கக்கூடிய முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்வதற்கு இந்த கொங்கிரீட் இல்லான அடக்கஸ்தலங்களை அமைத்து அதனில் அடக்கம் செய்யலாம் மா என்ற ஒரு தீர்வை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, கல்லறைகளுக்கு கொங்கிரீட் அடக்கஸ்தலங்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை செய்தியிலே COVID-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்வதற்கு எதிரான நம்பிக்கைகளை கொண்டுள்ளவர்களின் உணர்வு பூர்வமான பிரச்சினைக்கு இவ்வாரத்திற்குள் தீர்வு கிடைக்கும் என்று சுகாதார அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன என்று செவ்வாய்க்கிழமை 15 பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது.
கோவிட் 19 நிலைமையால் உயிரிழப்போரின் சடலங்களை தொடர்பிலான இறுதிக்கிரியைகள் முறைமை தொடர்பில் ஆராயவென நியமிக்கப்பட்ட நிபுணர் அதாவது தொழில்நுட்ப குழுவின் ஆராயப்பட்ட பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே இலங்கையிலே மரணிக்கக்கூடிய இந்த கோவிட் 19 மரணிக்கக்கூடிய ஜனாசாக்களை மாலைதீவில் அடக்கம் செய்வதற்கு அந்த அரசு முன்வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். எமது நாட்டு மக்களின் உரிமைகளை மறுக்கும் செயலாகவும் இதை எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், எமது நாட்டில் மரணிக்கக்கூடியவர்கள் என்னுடைய ஜனாசாக்களை எமது நாட்டுக்குள் தான் சகனம் செய்வதா அல்லது நல்லடக்கம் செய்வதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முஸ்லீம்கள் முன்வைத்திருக்கின்றார்கள், அதை வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையிலே மாலைதீவு அரசாங்கம் முன்வந்திருப்பது அது இலங்கை மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய மக்களுக்கு பாதகமாக அமையும் என்று பலரும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் பல ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் நாட்கள் மிகவும் தீர்க்கமான நாட்களாக இருக்கின்றன. கோவிட் தொற்றினால் மரணிக்கக்கூடிய ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுமா தொடர்ந்து அல்லது நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுமா என்பதை எல்லோரும் பொறுமையாக நின்று எதிர்பார்த்த வண்ணம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் நல்லபடியாக அமைவதற்காக எல்லோரும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். நன்றி. வசலாம்.